வணக்கம் நண்பர்களே, புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் எழுத்தாளர் என்ன அப்படின்னா, எழுத்தாளர் தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தோப்பில் முகமது மீரான் சிறுகதை தொகுப்பு காலச்சுவடு புத்தகத்தின் வழியாக வந்திருக்கு. காலச்சுவடு பதிப்பகத்தில் முழு தொகுப்புமே இருக்கு. ஒரே புத்தகத்தில் அவருடைய எல்லா கதைகளும், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் தோப்பில் எழுதியிருக்காரு. அத்தனை கதைகளும் ஒரே புத்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். இதில் ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம், துறைமுகம் அப்படின்னு ஒரு கதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே துறைமுகம் அப்படிங்கிற பேரில் ஒரு குறு நாவலும் தோப்பில் எழுதியிருக்காரு. இருந்தாலும் இது வந்து சிறுகதை. முதல்ல தோப்பில் பற்றி பார்ப்போம். தோப்பில் முகமது மீரான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேங்காய்பட்டினம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இவருடைய பெரும்பாலான நாக்கங்கள் ரொம்பவே அருமையான நாக்கங்களாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட இவருடைய துறைமுகம், சாய்வு நாற்காலி, அதே மாதிரி நிறைய நாவல்கள் இருக்காரு. அதே போல் சிறுகதையும் நிறைய இருக்காரு. எல்லா சிறுகதைகளும் எல்லா நாவலும் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய பரதவர்களுடைய வாழ்க்கையை பற்றின பதிவு எல்லாம் இருக்கும். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய பரதவர்களில் ரொம்ப ஏழ்மை நிலையில் உள்ளவங்களை பற்றின அறம் சம்பந்த வாழ்க்கையை பற்றினா இவர் பதிவு செஞ்சிருக்காரு. அதில் முக்கியமானது இந்த துறைமுகம் அப்படிங்கிற இந்த சிறுகதை. சரி, கதைக்குள்ள போகலாமா? கதை இப்படி ஆரம்பிக்குது. சாமியார் மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மடத்துக்குள்ளே தான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சில பேர் அங்கங்கே இருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த மடம் வந்து கடற்கரை ஓரத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்குது. பெரும்பாலும் நேரத்தில் சாயங்கால நேரங்கள் அங்கே நிறைய பேர் வந்து உட்காந்து பேசிட்டு பொழுது கழுத்து போவாங்க. இன்றைக்கி அலி மட்டும்தான் அங்கே உட்காந்துருக்காரு. அலி ஒரு பீடியை பற்ற வச்சு பீடியை புகைக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து இருமி தும்புறாரு, காரி காரி தும்புறாரு. மறுபடியும் பீடியை பற்ற வச்சு புகைக்கிறாரு, மறுபடியும் தும்புறாரு. ரொம்ப இருமலும் கவமும் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அவர் நினைச்சிடாருனா, கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே சுற்றி பார்க்குறாரு. இந்த மீனோடைய வாசனை வருது. வந்தவுடனே தூரமாக பார்க்குறாரு, எல்லோரும் மீன் பிடிச்சி போய்கிட்டே இருக்காங்க. அலி நினைக்கிறாரு, இன்றைக்கி மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் இந்த வாழா மீன் இருக்கு இல்லையா, அந்த வாழா மீனை வந்து சாப்பிட்ணும். ஒரு காலத்தில் அவன் எப்படி சாப்பிட்டோம், வாழை மீனை நிறைய கிடச்சிது, நிறைய சாப்பிட்டோம் ஒரு காலத்தில். இன்றைக்கி வாழை மீன் எப்படியாவது ஒன்றா சாப்பிடணும். கடற்கரைக்கும் போனால் சேமது இருப்பான், சேமது நம்ம கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பான். ஒரு காலத்தில் நம்மளுக்கு கீழே வேலை வந்தானே, அதனால் கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கையோ நினைக்கிறாரு. ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறாரு. எங்கே அப்படின்னா, இலங்கையில் இருக்கங்கள ஒரு ஊரில் டீ மாஸ்டராக ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு. அப்படி வேலை பார்க்கும்போது கையில் காசு புரண்ட நேரம், அலி நினச்சி பார்க்குறாரு, காசு புரண்ட நேரம். நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காசு வந்துக்கிட்டே இருக்குது. செலவழிச்சிட்டே இருந்தேன், கண்ணு மூக்கு தெரியாமல் செலவழித்தேன். எங்கே பார்த்தாலும் ரேக்லா ரேஸு, சீட்டு அது இது மாறி 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 பச்சை தால் பறக்குது. ஒரு சமயம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது வாழா மீன் சாப்பிட்டு சரியில்லைன்னு சொல்லி தூக்கி தட்டெடுத்து ரோட்டில் வீசி எறிஞ்சேன். இது என்னடையது மீனா, அது எங்கள் அம்மா சமைக்கிற மீன் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும், உப்புமில்ல ஒன்றுமில்ல தூக்கி விடு அப்படின்னு சொல்லி தூக்கி வீசினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஸு, சினிமா தேட்டரில் படம், அது ஷோக்கு எல்லாம் வந்து மாறி 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 காசு புரண்டது. பல நேரங்களில் லாட்ஜில் கன்னி பெண்களோட சூடான இரவுகள் மாறி 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 போனது. வீட்டிலேருந்து அம்மா வந்து கடிதம் போட்டா, நீ இங்கே வராட்டினா நான் தலையிலடித்து செத்து போயிடுவேன், இனியெல்லாம் ஒரு பொண்ணை கட்டிக்கு நீரு அப்படின்னு சொல்லி கடிதம் போட்டா. வேறு வழியே இல்லாமல் அம்மையோட பேச்சை தட்டக்கூடாதுன்னு சொல்லி கன்னியாகுமரி வந்து அவள் பார்த்த ஒரு பொண்ணை வந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை நடந்துருச்சு. அந்த பொண்ணே எனக்கு பிடிக்கலை, எத்தனை பத்தின அழகியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் இவன் ஒன்றுமில்லாத இருக்காளே கதீஜா, வேறு வழியே இல்லாமல் கல்யாணம் பண்ணி ரெண்டே நாளில் வீசா வந்துருச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி அவள் எவ்வளவோ அழுதா, கேட்கவே இல்லை நான் மறுபடியும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இருமுறாரு. இரும்பி 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 துப்பிக்கிட்டே இருக்காரு. தூரத்தில் நினைச்சிட்டாங்கன்னா எல்லாரும் வந்து மீனை அந்த கூடையில் அள்ளிட்டு போகிறாங்க. சில பேர் இந்த அறிக்கை லேட்டை வாடகைக்கு வாங்குறதுக்காக வரிசையாக போய்கிட்டே இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஆட்கள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது. சரி, கடற்கரைலேருந்து கொஞ்சம் எந்திரிச்சு போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மெதுவாக எந்திரிக்கலாம்னு நினைக்கிறாரு. மறுபடியும் கபம் வந்து அப்படியே காரி துப்புறாரு. சில சமயங்களில் ரத்தமெல்லாம் வருது. இன்றைக்கி நம்மளுக்கு மரணம் பின்னாடி வந்து ஆரம்பித்தது யோசிக்கிறாரு. முதல்ல இலங்கையில் செல்லடி ஏற்றி ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணோடு இருந்தப்போ அவனுடைய காதலை நின்று ஓங்கி அடிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, இலங்கை இராணுவத்தில் சிங்களவங்க சண்டை வந்தப்போ நடந்த துப்பாக்கி சூட்ல நான் மாட்டிக்கிட்டேன், தோளில் குண்டு பட்டு தூக்கி அடித்தது, சாக்கடையில் விழுந்தேன், எந்திரிச்சு அதுலேருந்து தேறி வரக்கு நாளாச்சு. ஒரு நாள் டீ ஆத்தம் போது உள்ள புகை வந்தது,
அந்த மேலே உள்ள கரியோட புகை வந்தது. இருமி துப்புனே ரத்தமாக வந்தது. ஒருவேளை அந்த புகை ஒத்துக்கலையோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரத்தமாக வந்துக்கிட்டே இருந்து மறுபடியும் எப்பயாவது என்ன செய்வா அப்படின்னா அடிக்கடி அப்போலாம் கடிதம் வரும் கதிஜாட்டிருந்து, நீங்கள் வரவே மாட்டீங்களா, உங்கள் லெட்டரை மட்டும் நான் நெஞ்சில் வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், உங்களெல்லாம் எப்போத்தையும் பார்ப்பேன், ஊருக்கு தயவு செஞ்சு வாங்கலேன் அப்படின்னு போடுவா. நான் அதை தூக்கி கூட குப்பையில் போட்டுருவேன். ஒரு நாள் எங்கள் கடையில் வேலை பார்க்குற டேபிள் துடைக்க ஒருத்தன் வந்து தந்தி வந்துருக்கு கொடுத்தான். விரித்து பார்த்தேன், கதிஜா இறந்து போயிட்டா, நல்ல வேலைக்கு ஒளிஞ்சு சனி அப்படின்னு சொல்லி கிழித்து அந்த பாய்லருக்குள்ளே போட்டு எரிச்சிட்டேன், அத்தோடு போச்சு அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாரு. மறுபடியும் இருக்க பீடியை பற்ற வைக்கிறாரு. பீடியை பற்ற வச்சுட்டு தள்ளாடி 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 மெதுவாக எந்திரிக்கிறாரு. இந்த கடற்கரை மணலில் அவர் கால் பட்டு பட்டு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரால் நடக்க முடியலை. எப்படியோ நடந்து தள்ளாடி தள்ளாடி நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது திடீர்னு பார்த்தா மம்மூதோட ஞாபகம் வருது. அந்த பச்சை நோட்டுகள் பறந்த காலத்தில் மம்மூது சொன்னார், டே அலி இருக்கிற காசை கொஞ்சமாவது சேர்த்து விடா, எதிர்காலத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாரு. ம், நான் கேட்கவே இல்லையே, மறுபடியும் யோசிச்சு பார்க்குறாரு, எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல 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 நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் எல்லாரும் அந்த வியாபார ஸ்தலங்கள்லாம் நிறையா இருக்குது, மீன் விற்கிற இடம் எல்லாமே ஒரு வரிசையாக இருக்குது. தூரத்தில் பார்த்தோன்னா சேமது கடை இருக்குது. சேமதை பற்றி நினச்சி பார்க்குறாரு, சேமது ரொம்ப நல்லவன், நம்ம இருந்த காலத்தில் நம்மளுக்கு கீழே வேலை பார்த்துவேன், நம்ம ஹோட்டலில் வேலை பார்த்தப்போ மாஸ்டராக இருந்தப்போ அவன் டேபிள் துடைச்சுவேன், அந்த நன்றி விசுவாசம் மறக்காதவன் அப்படின்னு நினைக்கிறாரு. நினச்சி பார்த்து மறு நினைக்கிறாரு, எப்படி இந்த ஊருக்கு மறுபடியும் வந்தோம் அப்படின்ட்டு. ஒரு நாள் நைட்டு இலங்கையில் தூங்கும் போது நைட்டு போலீஸ் சத்தம் கேட்குது, ஒழுங்கு அவங்க ஊரை பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலங்கைக்கு எப்படி வந்து சேர்ந்தோம், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அங்கேருந்து கள்ளத்தூண்ல வந்து இறங்கி விட்டோம், தூரத்துலேயே இறக்கி விட்டு போட்டுக்கார ஓடி போயிட்டான், கழுத்தளவு தண்ணியில் வந்து இறங்கி இந்த ஊரில் வந்து சம்பாரித்து எல்லாம் செலவழித்து இப்போ இந்த நோய் வந்து நோய்க்காகவே செலவழித்து இப்போ நோய் மட்டுமே மிச்சம் இருக்கே, என்னை போய் அனுப்புகிறாங்களே அப்படின்னு கதர்னேன், என்னை தூக்கி துறைமுகத்தில் கப்பலில் ஏற்றி விட்டாங்க. இந்த ஊரில் வந்து இறங்கினப்போ கையில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு, நோய் மட்டும் மிச்சம் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு பீடியை பற்ற வச்சுட்டு அப்படியே மெதுவாக போகிறாரு. தூரத்தில் எல்லோரும் போய்கிட்டே இருக்காங்க. சேமது கடை வரைக்கும் போயிட்டார். சேமது கடை பக்கத்தில் போனே சேமது இவரை பார்த்தோன்னே டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. திரும்பினே பக்கத்தில் போய் நிற்கிறாரு. இவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி சேமது சொல்கிறாரு, அந்த மீன் அறுக்கிறவன் பார்த்துட்டே, ஒழுங்காருடே உள்ளக்க நல்லா உப்பு போடு, அந்த மீன் அங்கிட்டு போடு அப்படின்னு இவரை கண்டுக்கிடவே இல்லை. இவர் வெக்கத்தை விட்டு சேமது அப்படிங்கிறாரு. ஆ, என்ன கக்கா அப்படின்னு கேட்குறாப்புல, என்ன அழி கக்கா என்ன சொல்லுங்கள், இல்லை சேமது அப்படின்னு சொல்லி ரொம்ப தயங்கி தயங்கி ஒரு மீன் கொடுவேன் அப்படின்னு கேட்குறாரு. சேமது சொல்கிறாரு, என்ன மீன்னா ஓசியாக கடைக்கு கடலில் ஒரு மீன் அஞ்சு ரூபாய் ஆக்கும், ஓசியெலாம் கொடுக்க முடியாது, கிளம்பும் நடைய கட்டுவே அப்படிங்கிறாப்புல. அழிக்கு யாரோ நம்ம முதுகில் ஓங்கி அடித்த மாதிரி போச்சு. சேமதுவாக பேசினது மனசே கேட்கல. மெதுவாக தள்ளாடி தள்ளாடி வர்றாரு. தூரத்தில் அலை ஓங்கி அடிக்குது. உத்து பார்க்குறாரு, உள்ளேருந்து மம்மூது வர்றாரு. மம்மூதா இது இங்கே எப்படி, மம்மூது சொல்கிறாரு, அலி எத்தனையோட தினேன்டா, கொஞ்சமாவது சேர்த்து வைக்கலாமேடா கேட்டே அணுகி அப்படின்னு அலி சொல்கிறாரு. டக்குன்னு கண்ணை முடிஞ்சு பார்க்குற அலி இல்லை, அதாவது கற்பனை தோற்றம் தோணுது. பார்த்த உடனே மம்மூது வந்துட்டு போன ஞாபகம் அலிக்கு வருது, ஆனால் மம்மூது இல்லை. நம்மளும் சேர்த்து வைக்காமல் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லி மெதுவாக நடந்து கடற்கரையில் போய்கிட்டே இருக்காரு அலி. இந்த கதையை அத்தோடு முடியுது. ஒரு மீனவர், நல்லா வாழ்ந்த ஒரு மீனவர் குடும்பத்திலிருந்து இலங்கைக்கு போய் சம்பாரித்த ஒருத்தர், காசு இருக்கிற காலத்தில் பூரா செலவழித்து ஒன்றுமே சேர்த்து வைக்காத ஒருத்தர் வாழ்நாளின் கடைசியில் எந்த நிலைமைக்கு ஆளாரு அப்படிங்கிறத துறைமுகம் அப்படிங்கிற இந்த சிறுகதையில் தோப்பில் முகமது மீரான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஒவ்வொரு கதையும் முத்தான கதைகள், இதில் நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்குது. நீங்கள் வாங்கி மெதுமெதுவாக படிக்கலாம். அட்டகாசமான கதைகள் வாங்கி படிங்கள். நன்றி, வணக்கம்.